அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, கடகராசிக்கான ராகுகேது பயிற்சியை இந்த ஆடியோவில் பார்ப்போம். 2020 செப்டம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் 2022 வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சின்னு கருத்திருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சாதகம் தான் வந்துட்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சனி இதுக்கு முன்னாடி சாதகமாக இருந்து இப்போதைக்கு சனியினுடைய நகர்வு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. வந்து குருவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகமான அமைப்பில் இருக்கிறார். சரி, நம்ம ராகுகேது பயிற்சிக்கு போயிடுவோம். ராகுகேது இப்போதைக்கு ராகு 11வது ஸ்தானத்துலையும் கேது பொறுத்த வரைக்கும் 5வது ஸ்தானத்துலையும் அமர்றது வந்துட்டு, இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அமைஞ்சு உச்சமாகறாரு, ராகு லாபஸ்தானத்தில் நீட்சமாகறாரு. உங்களுடைய ராசி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 11வது ஸ்தானத்தில் ராகு உட்கார்றது ரொம்பவும் லாபகரமான விஷயம். ஆனால் அவர் நீட்சம் ஆனாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல வலுவாக இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபப்போக்கான அமைப்புகள் அப்படிங்கிறதும் திடீர் யோகங்கள் அப்படிங்கிறதும் ராகு ஏற்படுத்தும். அங்கே ரிஷபத்தில் அமர்ந்தக்கூடிய ராகு அவருடைய 3வது பார்வையால் அவருடைய ராசியை அவர் பார்வை செய்கிறார். இதில் ராகு சந்திரனை பார்க்கக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறதுனால அவ்வப்போதுங்கிறது மனக்குழப்பங்கள் வந்து போகும். வந்துட்டு இந்த கோச்சார தன்மைகளில் பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுடைய ராசியாதிபதியான சந்திரன் சனி கூடயோ ராகு கூடயோ கேது கூடயோ கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அலுவலுகளுக்கு உள்ளாவீங்க. நல்ல காரியங்களை குறிப்பாக இந்த கோச்சார அமைப்புகளில் சந்திரன் ராகு கேது சனி கூட சஞ்சாரத்தில் சேரும் பொழுது அவருடைய பார்வைகள் இருக்கும் பொழுது பண்ணாமங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு இதில் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ராகு நல்ல விதமான யோகங்களும் சுக்கரன் நல்ல வலுவாக இருக்கவங்களுக்கு கூடுதல் லாபமான விஷயங்களும் அமைச்சு தரக்கூடிய தன்மைகளில் தான் இருக்கிறது. வந்துட்டு கேது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 7வது ஸ்தானத்தை பார்வை செஞ்சிட்ருக்கிறாரு. மனைவி கலத்திரம் சம்மந்தப்பட்ட இல்லை கணவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக அட்வைஸுங்கிறது நீங்கள் வாங்குவீங்க. இப்படி பண்ணலாம்னு அப்படி பண்ணலாம்ங்கிற 1000 சஜஷன்ஸ் வரும், கேட்டு நடந்துக்கோங்க. ஏன்னா அது உச்சம் பெற்ற கேது பார்க்கறதுனால அது நல்லதுக்கு தான் அமையும். வந்துட்டு இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நண்பர்களோ இதுவோங்கிறது அதிகமாக அட்வைஸுங்கிறது உங்களுக்கு வந்து போகும். அது ஞானமான விஷயங்களாக நல்ல விதத்தில்ங்கிறது இருக்கும். வந்துட்டு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது இழுபறியாகவும் ரொம்ப நாள் கழித்து பலன் தரக்கூடிய தன்மைகள் மாதிரி மனசுக்குள்ள தோன்றும். பட் இருந்தாலும் அதை கேட்டுங்கிறது பண்ணுங்க. ஒன்று, கேது உங்களுடைய 3வது ஸ்தானத்தை கொஞ்சம் பார்வை செஞ்சுட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களை அடாதுரா விடாதுரியாக டக்குன்னு பண்ணணும்னு நினப்பீங்க. ஆனால் அதில் இழுபறி உண்டாகும். அது நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். வந்துட்டு இந்த ஒரு அமைப்புங்கிறது கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கோங்க. வந்துட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அமர்ந்துட்டு இருக்குங்கிறது குழந்தைகள் வழியாக இருக்கக்கூடிய தன்மைகளை கொஞ்சம் குழந்தைகள் விஷயம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது உச்சம் பெற்ற கேதுவாக இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தைகள் விதத்தில் படிப்பினைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இது சின்ன குழந்தைங்க தான் இப்போதைக்கு வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க விஷயங்களில் ஏதாச்சும் சில விஷயத்தை நம்ம மாறுபட்டு நம்ம பண்ணணும். இவங்களுக்கு இந்த ஒரு போக்கில் வந்துட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு இதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணுறதோ குழந்தைங்களுக்காக இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் மாறுபட்ட திங்கிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு உண்டாகும். ஒன்று, வளர்ந்த குழந்தைகளாக இருக்கிறாங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்துட்டு கேது உட்காந்துட்டுருக்குன்னா பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. வந்துட்டு பாசிட்டிவாக சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் பலத்தை மையப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் எகிரவும் செய்வாங்க. சில பேர் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய கேரக்டர் பிஹேவியர் உங்களுக்கு அடங்கி போகவும் செய்வாங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. உங்களுக்கு சொந்த ஜாதகத்தை செவ்வாய் இல்லை அப்படின்னா குழந்தைகள் இத்தனை நாள் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எகிருவாங்க. வந்துட்டு ஸோ இந்த ஒரு விஷயத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் குலதெய்வத்தினுடைய வழி அனுகிரகங்கிறது பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் தடைப்படும், தடைப்பட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும். வந்துட்டு கொஞ்சம் பூர்வ புண்ணிய ரிலேட்டடான விஷயங்களை வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது இந்த சொத்து ரிலேட்டடான விஷயங்களை வரணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் தாமதமாகும் இந்த ஒரு ராகுக்கு இது பயிற்சி பீரியடில் வந்துட்டு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக அருள் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து முடுக்கு போட்டுட்டு மனசு வேறு சில விஷயங்களை லைக்கும். வந்துட்டு குறிப்பாக உங்களுடைய தந்தையின் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா லாபகரமான யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு.
ஆன்மீக ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஈடுபாடுகள் நாட்டங்கள்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா குறையக்கூடிய தன்மைகள் உண்டு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேதுவினுடைய தாக்கத்தினால் கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்ங்கிறது வந்து போகும். அந்த ஒரு விஷயத்தும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க வந்துட்டு. மற்றபடி இதில் ஆல்ரெடி கொஞ்சம் சனியும் கொஞ்சம் சாதக போக்கில் இல்லாததுனால குருவினுடைய சஞ்சாரம் தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களை முழுக்க முழுக்க காவந்து பண்ண போது இந்த ராகு கேது பெயர்ச்சியில் வந்துட்டு. நன்றி.